அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தை சார்ந்த மிக முக்கிய செய்திகள். உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு பணியகங்களின் தலைவர் கலித் அல் தக்னன் மனித வளத்திற்கான பொது அதிகார சபையின் கீழ் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேகரிப்பு செய்வதற்கான திணைக்களத்திடம் ஒரு முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நெருக்கடியின் விளைவுகளால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள துறைகளில் ஆட்சேர்ப்பு பணியகங்களும் பெரும் இழப்புகளுக்கு ஆளாகி இருக்கின்றன என்றும், மேலும் நிதி உத்தரவாதங்களில் பாதி கலைக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்துள்ளார். 31 நாடுகளின் மேல் உள்ள தடைகளால் பாதிக்கப்பட்டது குடிமக்கள் மற்றும் பணியகங்கள் மட்டுமல்ல, சொந்த நாடுகளில் குவைத்துக்கு வர முடியாமல் தவிக்கும் தொழிலாளர்களும் கூட. வீட்டு தொழிலாளர்களுக்கு விசா வழங்குவதை மீண்டும் தொடங்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் நாட்டில் தற்போது பெரும்பாலான தொழிலாளர்கள் உள்ளனர். தங்கள் பணி ஒப்பந்தங்களை முடித்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்புகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பால் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக பூட்டப்பட்டிருந்த புனித கத்தீட்ரியல் மீண்டும் திறக்கப்பட்டது. அதிகாரிகள் நிர்ணயித்த வழிகாட்டுதலின்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு மிக குறைந்த எண்ணிக்கையிலான பங்கேற்பர்களோடு பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைய கொரோனா வைரஸ் நிலவரம். புதிதாக பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 472, குணமடைந்தோர் எண்ணிக்கை 476, சிகிச்சை உள்ள எண்ணிக்கை 7919, இறந்தோரின் எண்ணிக்கை 3. 2020 போதும், கொரோனா வைரஸ் பாதிப்பு உலகத்தையே புரட்டி போட்டது போதும். கூடவே லெப்னான் குண்டுவெடிப்பு, இப்போது கேரளா கோழிக்கோட்டில் துபாயிலிருந்து 191 பயணிகளை ஏற்றி வந்த ஏர்வேஸ் விமான விபத்து, போதும், இதுவே கடைசி குடற செயலாகட்டும். இனியாவது நல்ல காலம் அனைவருக்கும் பிறக்கட்டும்.